பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வைத்த பதிவுகள் இப்பொழுது உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது. கடந்த சில காலங்களாக இலங்கை விடயத்தில், குறிப்பாக ஈழத்தமிழர்கள் விடயத்தில் என்ன நடவடிக்கை இந்தியா எடுக்கப் போகிறது என்பது கேள்விக்கணைகளாகவே இருந்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில் இந்தியாவின் ஐநா தூதராக இருக்கக்கூடிய இந்திராமணி பாண்டே அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவாக பறைசாற்றுகின்ற விதமாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் பெரும்பாலான ஊடக நண்பர்கள் செய்திகளாக வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இந்தியா என்ன விதமான கருத்தை நிலைநாட்டி இப்பொழுது அந்த ஐநா மன்றத்தில் தன்னுடைய பதிவாக வைத்திருக்கிறது என்கின்ற ஒரு தேடல் நம் மனதிற்குள் எழும்பியிருக்கும். அந்த தேடல்களோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். இலங்கைக்கு எதிராக மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் சில கருத்துக்களை பதிவிடுகின்றார். அந்த கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி சிறுபான்மையினருக்கு எதிரான களத்தை அது விரைவுபடுத்தியிருக்கிறது. அதுபோல சிறுபான்மையினரை எந்தவித கேள்விகளும் இன்றி அவர்களை சிறைக்குள் அடைப்பதும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்குமான களத்தை இலங்கை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற விடயம் நம்மால் அவதானிக்க முடிகிறது. அதுபோல மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறது என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பல நகர்வுகளில் அறிந்து கொள்ள முடிந்தால் கூட அதனை இலங்கை ஒரு அசட்டையான செயல்பாடாக பார்த்து கொண்டு பயணிக்கிறது என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டது மட்டுமல்லாமல், இலங்கையில் போர்க்குற்றம் செய்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்களை உயர் பதவிகளில் வைத்து அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களை நீர்த்து போக செய்து அவர்களை குற்றமற்றவர்களாக அறிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை இலங்கை எடுத்திருக்கிறது என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கையின் மனித உரிமை விடயத்தில் அது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இலங்கை பல பொய்களை துணிந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. அந்த பொய்களை அவைகள் உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் என்கின்ற ரீதியில் பறைசாற்றுவதற்கான முயற்சியில் அது இறங்கிக் கொண்டு இருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் இலங்கை என்ன கோணத்தில் செயல்படுகிறது என்ற கேள்வியை வைத்த பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான களத்தை உருவாக்குவதாக சொல்லிக்கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் அலுவலகம் திறந்திருக்கிறோம் என்ற கருத்தை எடுத்து வைத்து ஒரு பொய்யான கதையை அவர்கள் அங்கு உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களையும் அவர்கள் கண்டுபிடிப்பதற்கான எந்த முயற்சியிலும் அவர்களால் நியமிக்கப்பட்ட அலுவலகம் செயல்படவில்லை, அல்லது அப்படி ஒரு செயல்பாட்டை அந்த அலுவலகம் கையில் எடுக்கவில்லை. எனவே பொய்களை முன்னிலைப்படுத்திய இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய மனித உரிமை மீறல்களை மறைப்பதற்கான செயல்பாடில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச மன்னிப்பு சபை தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறது. இதுபோல மனித உரிமை கண்காணிப்பாகவும் கூட இலங்கைக்கு எதிரான பல அழுத்தங்களை அது பதிவிட்டிருக்கின்றது. ஏறக்குறைய பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி இலங்கை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல நகர்வுகள் அதிர்ச்சியாகவும் அச்சமுடையதாகவும் இருக்கிறது என்பதைத்தான் பெரும்பாலான சமூக செயற்பாட்டாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் கருத்துக்களை பதிவிடுகின்றன. இந்த சூழலில்தான் ஐநா மன்றத்தில் இந்தியாவின் தூதர் வைத்த கருத்து உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாகவே இருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து ஈழத்தமிழர்கள் விடயத்தில் நாங்கள் முன்பு எடுத்து வைத்த அதே கருத்தை தான் இதுவரை கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டில் சமத்துவம், நீதி, அமைதி, சம உரிமை, அவர்களுடைய மண்ணில் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை, இவைகளை கொடுப்பதற்கான களத்தை இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும், சர்வதேச நாடுகளுடன் ஒத்துழைப்புடன் என்கின்ற கருத்தை நாங்கள் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றோம். அந்த கருத்தை தான் நாங்கள் இதுவரை
முன்வைத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற தகவலை இந்தியாவின் அந்த ஐநா மன்ற தூதர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார். அதில் மேலும் அவர் குறிப்பிடுகின்ற விடயம், 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதில் நாங்கள் எந்த விதமான பின் வாங்குதலையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை, இதை குறித்து நாங்கள் இலங்கையிடம் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறோம் என்கின்ற தகவலையும் எடுத்து வைத்திருக்கின்றார். ஏறக்குறைய ஈழ விடயத்தில் அழுத்தமான சில பதிவுகளை இந்தியாவை சார்ந்த தூதர் வைத்திருக்கிறார் என்பதுதான் களமாக பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக 13வது சட்ட திருத்தத்தை குறித்த பல தகவல்கள் ஈழச் சொந்தங்களுடைய மத்தியிலும் அல்லது தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த கருத்து பரவலாக எடுத்து வைக்கப்பட்டது. ஒரு சிலர் 13வது சட்ட திருத்தத்திற்கு எதிரான களத்தையும், ஒரு சிலர் 13வது சட்ட திட்டத்திற்கு ஆதரவான களத்தையும் உருவாக்கி பயணித்த களங்களை நாம் அறிவோம். தற்பொழுது இந்தியா தன்னுடைய நிலையை, என்ன நிலையில் இந்தியா இருக்கிறது என்பதை தெளிவாக பதிவிட்டிருக்கிறது. அதாவது இதுவரை ஐநா மன்றத்தில் இதற்கு முன்பு ஒரு முறை இந்தியா இந்த ஈழத்தமிழர்கள் விடயத்தில் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய ஒரு பதிவை அது வைத்தது. இது 2வது முறையாக 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது என்பதை இந்திரா பாண்டே அவர்கள் வைத்த, இந்திராமணி பாண்டே அவர்கள் வைத்த அந்த கருத்தின் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. தற்பொழுது இலங்கை இந்தியாவின் கருத்தை ஏற்று 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி ஈழத்தமிழர்களுக்கான நகர்வில் அடுத்த கட்ட ஒரு களத்திற்கு முன்னேறுமா என்கின்ற கேள்வி வருகின்றது. தற்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். அந்த களம் வடக்கு கிழக்கு பகுதியில் அவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றுவதாக சொல்லி அதற்கான செயலாளர்களை நியமிப்பதற்காக அவர்கள் முயற்சி எடுத்து அதற்கான களத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்று கொண்டிருப்பதாக ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் சர்வதேச நாடுகளிடம் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கான அனைத்து நகர்வுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் அவர்கள் பயணிக்கிறார்கள். எனவேதான் அவர்களுடைய இந்த செயல்பாடு பல நாடுகள் அல்லது சர்வதேசங்கள் 13வது சட்ட திருத்தம் என்ற கருத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது நாங்கள் தான் ஈழத்தமிழர்களுக்கு தேவையான நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோமே, இப்பொழுது எதற்கு 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய செயல்பாடுகள் வேண்டும் என்கின்ற கேள்வியை வைக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். காரணம், இலங்கை ஆட்சியாளர்களுக்கு கூட தமிழர்கள் பகுதியில் ஆதரவுகள் இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. காரணம், இன்று ஆட்சியில் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரும், புலம்பெயர்ந்த அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈழம் சார்ந்த விடயங்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டு ஒரு சிலரால் ஆட்டுவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில குழுக்களும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற நாடகத்தை அவர்கள் கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவேதான் ஈழம் சார்ந்த நகர்வுகளிலிருந்து நாம் எப்படியும் தப்பிவிடலாம் என்கின்ற நிலைப்பாடு இலங்கை ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது. எனவே அவர்கள் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி இந்தியா கொடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு தமிழை மையப்படுத்தி பயணிக்கின்ற ஒரு சிலர்களை வைத்தே பதிலையும் கொடுப்பதற்கு இலங்கை ஆட்சியாளர்கள் தயாராகலாம் என்பதுதான் தற்பொழுதுள்ள களத்தின் சூழலாக இருக்கின்றது. இதுவரை வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈழ விடயத்தில் இந்தியா ஒரு தெளிவான கருத்தை தான் முன்வைத்திருக்கிறது என்பதைத்தான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் கருத்துகளாக வைக்கிறார்கள். இந்த கருத்துகள் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமுமாக இருக்கிறது. காத்திருப்போம், இன்னும் பல நல்ல செய்திகள் நமக்காக வரும். நன்றியுடன் இன்பா.